வணக்கம். நான் உங்கள் சகோதரி இந்திராணி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் இங்கே நல்லா இருக்கேன். நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவு என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்காக பெண்கள் மோட்டிவேஷன் டிப்ஸும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து கஷ்டப்படுறோம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், அடுத்த கட்டத்தை எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசனை பண்ணுவோம். இந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை பற்றி பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதும் ஒன்று. அதற்காக என்ன பார்த்து பார்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கொஞ்சம் கவனப்படுத்திக்கோங்க. நம்ம பணம் சம்பாதிக்கிறதே வந்து ஒரு கோலாக, ஒரு குறியாக, நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அதை இல்லை நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒரு கஷ்டம் வருது, எல்லாருக்கும் தாங்க கஷ்டம் வரும், யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் இல்லை. அந்த கஷ்டத்தை சில பேர் வந்து ஹாப்பியாக வச்சு அந்த வலியை வந்து ஹாப்பினஸ்ஸாக மாற்றுறாங்க. அது எப்படி கஷ்டம் வந்துடுச்சு, நம்ம வாழ்க்கையில் இப்படி ஆயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன உடைஞ்சி போகாமல் நம்ம அந்த மாதிரி டைமில் நம்மளை ஏளனம் செய்கிறது அப்படின்றது நம்ம நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்ம என்ன தெரியுதோ, நம்மளுக்கு என்ன தெரியுதோ, நம்மளுக்கு ஸ்கில்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை செய்யுங்க. டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம மனசு தாங்க காரணம். நம்ம உற்சாகமாக நம்ம இதை பண்ணணும், இதை செய்யணும்னு நம்ம நினச்சா மட்டும்தான் முடியும். இல்லையே, நம்மளால் முடியலையே, நம்ம இப்படி ஆகிட்டுமே, நம்மளுக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சினே இருந்தால் நினச்சினே இருப்போம் தான். நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குறை சொல்லினே இருக்கிற இந்த உலகத்தில் நிறைய பேர் குறை சொல்லினே தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அவங்க வாயெல்லாம் மூடணும் அப்படின்ல என்ன வரலன்னு சொல்கிறாங்களோ அதை வந்து முயற்சி பண்ணுங்க. உங்களால் முடியாது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் இது பண்ணிவிட்டு நம்ம வேஸ்ட்டு பண்ணுற டைம் நம்ம வந்து வெளியே பக்கம் உட்காந்து பேசினு இருப்போம், இல்லை ஏதாச்சும் ஃபோன் பார்த்துன்னு இருப்போம், இல்லை டிவி பார்ப்போம். அதனால் நமக்கு என்ன ஒரு ரூபாய் யூஸ், அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வீட்டுக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், எல்லோரும் நம்ம நல்லா வச்சுக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் நினச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்கள் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் எங்கிட்ட மிஷின் இருக்குது, என்னால் தைக்க முடியல, நான் வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றவங்க கூட நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம இதை செய்யணும், நம்ம வந்து அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்மளை நம்பி நாலு பேர் இருக்காங்க, நம்ம வீட்டுக்காரு, நம்ம குடும்பம், குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டாவே உங்கள் உடம்பு வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, வந்துடும் உங்களுக்கு. நம்ம இன்னையோட ஆரோக்கியமான உணவு நான் அப்படி தான் வந்து காலைல ஒரு சின்ன பவுல் வரைக்கும் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டிஃபன் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோமோ அதை கொஞ்சம் சாப்பிட்டுக்குவேன். என்னோடய ரியல் லைஃப்பில் நான் என்ன சாப்பிட்றேன், என்ன மாதிரி சேவிங் பண்ணுறேன், நான் என்ன பண்ணியிருக்கேன் எல்லாமே ஒவ்வொன்றும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் விரும்பி பார்க்கறது இல்லை அப்படின்றதுனால நான் வந்து சேவிங் டிப்ஸ்க்கு அந்த மாதிரிக்கு வந்து போயிட்டேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, ஏன் இந்த ஹாப்பினஸ் அப்படின்னா மிஷின் வந்து இப்போ வாங்கியாச்சு. இது வந்து எவ்வளோ செகண்ட் ஹேண்டு தான் வாங்கினேன். ஏன்னா நிறைய பெரிய கடை, நம்ம நல்ல வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் புதுசாக வாங்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய தைக்க வேண்டியது இருக்கும். நாம் வந்து எப்போது வந்து சில சில டைம் கிடைக்கிற டைமில் தான் நமக்கு வாங்கி தைக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம செகண்ட் ஹேண்டே போதும். ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே தான் ஆச்சு. ஏன்னா கமெண்ட் பண்ணுவீங்க எவ்வளோ ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய்க்குள்ளே தான் ஆச்சு. 8,500 என்ன கொடுத்தேன், கொடுத்து எல்லாம் வாங்கி செட் பண்ணியாச்சு. இதை பற்றி நாளைக்கா வீடியோ கண்டினியூவாக பார்க்க